Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. Cinema. The Punyan Selvam. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பரபரப்பு, புக்கிங் எங்கே பார்த்தாலும் ஏகப்பட்ட புக்கிங்கு, தியேட்டரில் டிக்கெட் கிடைக்கல, 5 ஷோ 4 மணி ஷோவே வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் ஹேங் ஆகி போய் வெப்சைட்லாம் ஹேங் ஆகி போய் அடுத்து பார்த்தீங்கன்னா 4 மணி ஷோ 4:10 ஷோ 4:20 ஷோ 4:30 ஷோன்லாம் ஆரம்பிச்சு நடுராத்திரி 1 மணிக்கெலாம் ஷோ போட்டு சில தியேட்டர்லாம் ஒன்றுமே ப்ரொஜெக்டரே ஆஃப் பண்ண முடியாத நிலைமைக்கு ஆகி போச்சு. இப்போது அந்தளவுக்கு பரபரப்பாக இந்தியா ஃபுல்லாக வந்து அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு உலகம் முழுக்க கிடைச்சிருக்கு. வெளிநாட்டுக்கெல்லாம் வந்து 10 நாளுக்கு டிக்கெட் சேல்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது இவ்வளோ பரபரப்பாக பாசிட்டிவாக ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு விஷயம் வந்து நெகட்டிவாக வந்து ஒரே ஒருத்தருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து பெரிய நெகட்டிவ் விஷயமாகி போச்சு. யார்? நம்ம அவங்க மணிரத்னத்துடைய மனைவி நடிகை சுகாசினி வந்து ஆந்திராவில் போய் அந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. அங்கே போன போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து தமிழர்கள் சோழர்கள் கதையாக இருந்தாலும் கூட இது வந்து தெலுங்கு படம் தான், ஏன்னா வந்து நாங்கள் 10 நாள் தான் வந்து தமிழ்நாட்டில் ஷூட் பண்ணோம், மிச்ச நாள்லாம் வந்து தெலுங்கானாவில் தான் ஷூட் பண்ணோம், அப்படின்னா வந்து இது உங்கள் படம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எண்ணம் வந்து கரெக்டாக இருந்தாலும் இது வந்து உங்களுக்கான படமும் கூட, நம்ம ஊரில் தான் ஷூட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு எண்ணம் நல்லா இருந்தால் கூட அதை சொல்கிற விதம் ஒன்று இருக்குல்ல, ஒரு தமிழர்களுடைய பெருமையை பற்றி பேசக்கூடிய, சோழர்களோட வரலாற்றை பற்றி பேசக்கூடிய, அது புனைவாக இருந்தாலும் கூட அதை பற்றி பேசக்கூடிய ஒரு விஷயம் ஒரு படம் வந்து வருதுன்னா அதை வந்து அங்கே போய் பேசும்போது அதை பெருமையாக பேசுகிறதா, இல்லை தமிழ்நாட்டில் நாங்கள் 10% தான் ஷூட் பண்ணோம், 20% தான் ஷூட் பண்ணோம்னு சொன்னால் அது முகத்தில் அந்த ஒரு பாடி லாங்குவேஜை வந்து அது வேற வந்து ரிப்பீட் போட்டு காட்டிகிட்டே இருக்காங்க. அந்த அப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ தெலுங்கானா அந்த ஹைதராபாத் சைட்லாம் அந்த தெலுங்கு சைடில் எடுக்கிற படங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் ஆயிடுதா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தானே சொல்லணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, கல்கியோடைய பொன்னியின் செல்வன் வந்து தஞ்சாவூரை சுற்றி நடக்குதுன்ற விஷயத்தில் தஞ்சாவூர் மாதிரி ஒரு லொக்கேஷனை வந்து எங்கே செட் பண்ணி எடுத்திருக்காங்கிற விஷயம்னு தெரியாதா? அது அப்படியே அந்த ஊர் மண்ணோட கதையாயிரும், மக்களோட கதை ஆகாதில்ல. நம்ம ஊரில் எடுத்திருக்க படம் அப்படின்றதுனால இந்த மக்கள் வந்து அந்த படத்தை பார்க்கறது கிடையாது. படம் நல்லா இருந்ததுன்னா யார் வேணால் வந்து பார்ப்பாங்க. RRR படம் இருக்கு, RRR படத்துடைய பேக்ரவுண்ட் வந்து அந்த 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 ஊரில் ஒரு சுதந்திர போராட்ட வீரராக இருந்த ஒரு ஆளை பற்றி அந்த மண்ணு சார்ந்த ஒரு கேரக்டரை வச்சு எடுத்ததுன்றது வந்து ஒரு கதை இருக்குது அதுக்கு முன்னாடி இல்லையா. நம்ம இவர் ஜூனியர் என்டிஆர் பண்ண கேரக்டர் வந்து ஒரு வரலாறு இருக்கு. ஸோ அந்த வரலாற்றோட அவங்க கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து யூஸாக இருக்கும். இப்போ நம்ம ஜென்ரலாக படம் பார்க்கும்போது வந்து இதில் இது நாங்கள் வந்து ஆந்திராவில் ஆந்திராவில் இருக்கிற தலைவரை பற்றி எடுத்தாலும் அது உங்கூர் தலைவர் மாதிரி தான் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்களா? சொல்லக்கூடாதுல்ல. நெட்டிசன்ஸே வந்து எப்போ என்ன கிடைக்கும் அந்த கண்டென்ட் ஆக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க இப்படி பேசுறது வந்து அது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா தான் இப்போ பார்க்கப்படுது. ஸோ அதுக்கான ஒரு பதில் வந்து அவங்க வந்து உடனடியாக வந்து இல்லை இல்லை நான் ஏதாவது கொடுத்தா தான் சொல்லணும், இல்லாட்டா இன்னும் 3 நாள் இருக்கு, இந்த 3 நாளுக்குள்ள வச்சு செஞ்சிருவாங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ இப்போ பொன்னியின் செல்வன் அப்படின்னும் போது பெரிய பழுவேட்டரையர் சரத்குமார் வந்து நடிக்கிறார் இல்லையா. ஸோ அவரோட அப்கமிங் படங்கள் எடுத்து பார்த்தோம்னா எப்பா எவ்வளோ படம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துருக்காரு. இப்போ கூட அவர் இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட வச்சிருக்காரு இல்லையா, பொன்னியின் செல்வன் இல்லாமல் மழை பிடிக்காத மனிதன் அப்படின்னு ஒரு படம், விஜய் மில்டன் ஆரக்ஷனில் நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் சேரன் ஒரு வெப் சீரீஸ் பண்ணுறாரு பயணம் அப்படின்னு சொல்லி, அதில் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவர் நடிப்பில் ரிலீஸ் ஆக வேண்டிய படங்களே ஒரு 9 படங்கள் இருக்குது. அதுபோக இப்போ ஒரு 10 படங்களில் நடிச்சிட்டு இருக்காரு. நிறைய படங்களில் வந்து கதையின் நாயகனாக நடிக்கிறாரு. மலையாளத்தில் 2 படம், ஹிந்தியில் 2 படம், அடுத்து ஒரு 10 படம் இருக்கு, கிட்டத்தட்ட 20 படம் இருக்கு அவர் கைவசம். இல்லை, ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு கேரக்டரை வந்து தாங்கக்கூடிய, இல்லை அந்த கேரக்டரை வந்து கரெக்டாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய நடிகர்கள் வந்து குறைஞ்சிட்டே இருக்காங்க. அதாவது வயது ஒரு அபோவ் 50 அந்த ரேஞ்சில் இருக்கிற ஒரு ஹீரோ தேவையாக இருக்குன்னா அதை வந்து கம்பீரமாக ஏற்று நடிக்கிறதோ அந்த மாதிரி கேரக்டர்கள் குறைஞ்சிட்டே இருக்கும்போது சரத்குமாரியான சிறந்த பண்பட்ட நடிகர், இப்போ சத்யராஜ் எப்படி வந்து தெலுங்கில் வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்குன்னு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் உருவாயிடுச்சு. தெலுங்கில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து வெப்சீரிஸ் ரெகுலராக பண்ணுறாரு. ஆகாலோட வந்து இறையின் ஒரு வெப்சீரிஸ், ரொம்ப ஒரு மிடில் ஏஜ்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நடித்தார். அவருக்கு அவருடைய பாடி மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாம் கெத்து, இதெல்லாம் தெரிஞ்சிங்கன்னா அவர் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கான மார்க்கெட் அவருக்கு கண்டிப்பாக இருக்குது. ஸோ நம்ம லாஸ்ட் ஷோவில் பேசியிருந்தோம், விஜய் சேதுபதி ஏகப்பட்ட படங்கள் வந்து நடிச்சிட்ருக்காரு, அடுத்த வருஷம் தான் தமிழ் சினிமா பக்கம் வராரு, இப்போ ஃபுல்லாக ஹிந்தி அப்படின்னு. ஸோ குரங்கு பொம்மை நித்திலன் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, நல்ல படம் ஆச்சு குரங்கு பொம்மை, அதுக்கப்புறம் அந்த டேரக்டரையும் எந்த ஒரு படமுமே பண்ணல, நித்திலன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து கேட்டாங்க. ஸோ அதுக்கான தகவல் என்ன அப்படின்னா, அடுத்து விஜய் சேதுபதி வச்சு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாவில் இப்போ நித்திலன் இருக்காரு. விஜய் சேதுபதியா? ஆமாம், அவர் தான் ஏற்கனவே லிஸ்ட் அடுத்த வருஷம். அதனால தான் இப்போ அடுத்த வருஷம் தானே அது
ஸ்டார்ட் பண்ண முடியும். பட் அதுக்கு நடுவில் ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் படம் ஒன்று பண்ணிடலாம் அப்படின்ற முடிவில் வந்து நிதிலன் இருக்காரா. ஸோ ஃபீமேல் சென்ட்ரிக்னு போது யாராக இருக்கும் கதாநாயகி அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஆர்வமாக கேட்டேன். ஸோ இப்போ ஃபீமேல் சென்ட்ரிக் அப்படின்னாலே நயன்தாரா தான் எல்லாரோட மனசுக்கும் வந்து வருவாங்க. பட் அவங்க இப்போ பார்த்தீங்களா சமீபமாக வந்து ஐ மீன் ரெண்டு நாளாக ஓடிட்டுருக்கு, நயன்தாரா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு வந்து விக்னேஷ்வன் யார்கிட்டையும் ஷேர் பண்ணியிருக்காரு. அது உண்மையாக போயோ தெரியல. பட் அவங்கள ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த ஒரு இன்டர்வியூ நான் பார்த்துருந்தேன். எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பேசியிருந்தாங்க. அதுபோக அவங்களோட அண்ணா பொண்ணு வந்து மும்பை கிளம்பி போயிட்டாங்க, மீ துபாய் கிளம்பி போயிட்டாங்கன்னு சொல்லி ஷூட்டிங் ஸ்பாட்ல உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்களாம் 1 hour. தனுஷ் அவங்களும் சேர்ந்து கொடுத்த இன்டர்வியூ அதுவும் நேற்று தான் பார்த்தேன். பார்த்தா இன்னைக்கு வந்து ஒரு தகவல், அவங்க ப்ரெக்னெண்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஐ மீன் நான் சொல்ல வர விஷயம், அதனால அவங்க இப்போதைக்கு படங்கள் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த கதை வந்து த்ரிஷா இல்லைன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்ககிட்ட ஏதோ பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உமன் சென்ட்ரிக் படங்கள்னால ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து டிஃபால்ட்டாக வந்து முதல் ப்ரியாரிட்டி இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நடிக்க போகிற ஒரு படத்துடைய வந்து சுவாரஸ்யமான தகவல், செத்து 1000 பண்ணு ஒரு படம் பண்ணாங்க இல்லையா, அந்த டேரக்டர் ஆனந்த் வந்து இப்போ ஒரு படம் பண்ண போகிறாரு. அந்த படத்தில் வந்து ஹீரோயின் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ், ஹீரோ வந்து ஜிவி பிரகாஷ் இருக்கிறாங்க. அந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மொத்தம் அந்த படத்தில் 11 பாடல்கள் வரப்போதும். 11 பாட்டா? ஆமாம், அந்த பாட்டு வந்து ஒரு மியூசிக்கலாக வந்து அந்த படத்தை வந்து டீல் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப நாள் கழித்து ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் ஒரு மியூசிக்கலான ஒரு படம் வந்து லான்ச் ஆக போகுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதைன்னு சொல்கிறாங்க இந்த டீம். அப்புறம் யோகி பாபு, இன்னைக்கு பாருங்களேன் ஃபுல்லாக வந்து நிறைய படங்கள் நடிக்கிறவங்களை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். சரத்குமார், விஜய் சேதுபதி, அந்த வரிசையில் யோகி பாபுவும் கூட ஆல்ரெடி பேசியிருந்தோம். ஏகப்பட்ட படங்களில் நடிக்கிறாருன்னு நம்ம ஷோலேயே வேணா. அதில் ஒரு கதை வந்து அவரோட கதை, அவரே எழுதுறாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை பற்றின ஒரு சின்ன அப்டேட். வில்லம்பு டேரக்டர் ரமேஷ் தான் அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறாரு. பொதுவாக வந்து இப்போ ஒரு நம்ம சினிமாவிலே எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி காமிக்கிறாங்க. நட்பு பற்றி சொல்லும்போது அந்த நண்பு வந்து எனக்கு ஆபத்தான காலத்தில் எப்படி வந்து உயிரை கொடுத்தான், எவ்வளோ என்னை வந்து மேலே தூக்கி விட்டான், எவ்வளோ சந்தோஷமாக என்னை கூட இருந்தான் அப்படின்ற விஷயத்த தான் காமிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் ரியாலிட்டியில் நம்ம எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ண விஷயம், எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு ஜோனில் கொண்டு போக முடியாது. உண்மையான ஃப்ரெண்டு யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கே நம்மளுக்கு பல வருஷம் ஆகும். ஸோ இவர் நம்ம யோகி பாபு வந்து நம்ம வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த நண்பர்கள் வந்து நம்மளுக்கு என்ன மாதிரியான தலைவலியாக இருக்காங்க, என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்குறாங்க, நம்மளை எப்படி வந்து டவுன் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பிளாட்டை வந்து எழுதுறாராம். இதை கேட்கும்போது எனக்கு சூப்பரான விஷயம், சொல்லப்பட வேண்டிய விஷயம் தோணுச்சு. இல்லை உண்மையான விஷயந்தான். இப்போ லவ் பண்ணுறபோது யாராவது பொண்ணை பிடிக்குதுன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஏற்றி விடுவாங்க, அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணுது, அவ்வளோ பண்ணுது, லவ் பண்ணி ஏற்றி விட்டு பஸ் ஏற்றி விடுற வரைக்கும் கூட இருப்பாங்க. ஸோ உடனே நான் பார்க்குறேன், பஸ்ஸுக்கு அப்புறம் பஸ் ஏற்றினதுக்கு அப்புறம் என்ன வாழ்க்கையில் இருக்கான்றதையும் அவங்க வந்து கவலைப்பட மாட்டாங்க. நிறைய பேர் அது நாடோடிகள் மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்காங்க, ஃபாலோ பண்ணாதவங்க இருக்காங்க. இப்போ இன்னொரு பிரச்சனை என்ன, தனுஷுடைய படம் நானே ஒருவன் ப்ரொமோஷன் பண்ணல, அது ஏன் ப்ரொமோஷன் பண்ணலன்னு கேட்டால் நான் தான் பேப்பரில் விளம்பரம் கொடுக்குறேன்னு சொல்லி தயார் சொல்லியிருக்காரு. ஒருவேளை லோக்கி நான் வந்து பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதை கன்சிஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. லாஸ்ட் ப்ரோக்ராம் கூட அதை பேசியிருந்தோம், திருச்சிற்றம்பலம் ஆடியோ லான்ச்சில் பிரம்மாண்டமாக வச்சிருந்தாங்களே. ஆனால் அதாவது சன் டிவி படம், இது வந்து எந்த விதமான ஆடியோ லான்ச் பண்ணல எதுவும் பண்ணல அப்படின்னு டகால்னு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்றது கேள்வி எல்லாருக்குமே இருந்துகிட்டே இருக்குது. இதில் இன்னொரு பிரச்சனை, ஆனால் இந்த படம் அனௌன்ஸ் பண்ணும்போது ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணோம் டிசம்பர் மாதம் வந்து நம்ம வாத்தி ரிலீஸ் பண்ண போகிறோம் சொல்லி அனௌன்ஸ் பண்ணுது. ஆமாம், அது வந்து தனுஷ் சைடில் வந்து ஒரு சின்ன வருத்தம் ஏற்பட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. என்னென்னா அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 18 கோடியே நம்ம சம்பளம் அந்த படத்துக்கு அந்த லாங்குவேஜும் சேர்த்து, அதில் 9 கோடி தான் கொடுத்துருக்காங்களாம், மிச்ச பணத்தை ஒன்றும் கொடுக்காமே நம்ம வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஒரு சின்ன வருத்தத்தில் இருக்கிறதா கேள்வி. இதுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்குது. இந்த பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குல்ல. இப்போ என்னன்னா படத்தை வந்து பூஜை போடுறதுக்கு முன்னாடியே இல்லை படத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த சாட்டிலைட்டு அதுக்கப்புறம் ஓடிடி ரைட்ஸ்லாம் அப்படி போட்டி போட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறம் இந்த வியாபாரம் நல்லாயிருக்கும், அப்புறம் செட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சாங்களோ என்னவோ. ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் ஓடிடிலையும் அவ்வளோ படங்கள் வந்து இப்போ போட்டி போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா துணிவு, இன்னும் முடிவே இல்லை, என்றைக்கு ரிலீஸும் தெரியாது, நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜவான் இப்போ தான் ஷூட் நடந்துட்டுருக்கு, 2024 ரிலீஸ் பண்ண போறோம் சொல்லியிருக்காங்க அந்த படம். அதுக்கப்புறம் சியாம் 61 பாரஞ்சித் டைரக்ஷன்ல அந்த படம் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல, அந்த படத்தை வாங்கியிருக்காங்க. மாமன்னன் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. இந்த பக்கம் அமேசானுமே அப்படிதான், பொன்னியின் செல்வன் அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்றாங்க, சிவகார்த்திகேயனோட மா வீரன், அதுக்கப்புறம் ஆஹா தமிழ் வந்து சர்தார் வாங்கியிருக்காங்க. இது மாதிரி வந்து டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் பார்த்தோம்னா காஃபி வித் காதல் நம்ம சுந்தர் சி படம் ஜி5 வாங்கியிருக்காங்க, அது அப்படின்னு போட்டி போட்டு வாங்கிட்டு இருக்காங்க இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ். ஆமாம், இன்னைக்கு என்னன்னா படத்துக்கு வந்து சேட்டலைட் ரைட்ஸ் ஒரு காலத்தில் வந்து எவ்வளோ பெருசாக இருந்துச்சோ அதை அந்த இடத்த வந்து இப்போ ஓடிடி ரைட்ஸ் பிடிச்சிருச்சு. ஏன்னா வந்து இனியே எதிர்காலத்தில் வந்து லீனியர் டிவி பார்க்குறவங்க வந்து ரொம்ப குறைஞ்சிருவாங்க, ஆன்லைனில் பார்க்குறவங்க தான் படம் பார்க்குறதுக்கு அவங்க இஷ்டத்துக்கு எப்போனா பார்க்கலான்ற ஒரு ஆப்ஷன் வரும்பொழுது, ஸோ அந்த வியூவர்ஷிப் வந்து யார் வச்சுருக்காங்க, யார் வந்து அந்த படங்களை போகிறாங்கன்னு ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்குது. இதில் வந்து சோனி லீவ் வேறு அந்த போட்டியில் மிக விரைவில் வந்து செத்துக்க போகிறாங்க. நிறைய படங்கள், பெரிய நடிகர்கள் படங்கள்,
எல்லாரும் போட்டி போட்டு விளக்க வாங்கிட்டு இருக்காங்க. நிறைய பெரிய படங்கள் இமீடியட்டா லான்ச் ஆகிறதுக்கான காரணம், அசம்பிள் ஆகிறதுக்கான காரணம் அதுதான். ஓடிடி வந்து வாங்கிடுறாங்க அவ்வளவு விலை கொடுத்து. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் dhanush.